அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் அருளிய குலதெய்வ வசிய மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் அவனது வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமென்று எண்ணுகின்றனோ அவனுக்கு கண்டிப்பாக அவனது குலதெய்வத்தின் துணை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி குலதெய்வத்தின் அனுமதியின்றி எந்த தெய்வத்தாலும், அது மகா தேவராக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்திற்கு அருள் புரிய இயலாது. குலதெய்வத்தின் அனுமதியோடு மட்டுமே அந்த குடும்பத்திற்கு அருள் புரிய இயலும். அத்தகைய குலதெய்வத்தை நாம் வசியம் செய்து வைத்து கொண்டால் நமது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும், பல நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற இந்த மந்திரம் நமது சித்தர்கள் கூறிய மந்திரம். இது கைமேல் பலன் தரும் மந்திரம். இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குலதெய்வத்தை உங்களால் நேர்லையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் உங்களது குலதெய்வத்தின் அருள் அதில் 100% நிறைந்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மந்திர சாபனவர்த்தி, எந்திர சாபனவர்த்தி எதுவுமே கிடையாது. உடல் சுத்தம் கூட அவசியம் கிடையாது, மன சுத்தம் மட்டும்தான் அவசியம். கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை நீங்கள் தினமும் விளக்கேற்ற பழக்கம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை செவ்வா வெள்ளி மட்டும் விளக்கேற்றுறீங்க அப்படின்ட்டுனா செவ்வா வெளி சொன்னால் போதும், சரிங்களா? நீங்கள் விளக்கேற்றுறத பொறுத்து தான் இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். உங்கள் பூஜை அறையில் எப்பெல்லாம் விளக்கேற்றுறீங்களோ அப்போ கொடுக்கப்பட்டுள்ள இந்த குலதெய்வ வசிய மந்திரத்தை மன ஒருநிலையுடனும் குலதெய்வத்தை மனதில் எண்ணியபடியும் 18 முறை கூறிய பிறகு விளக்கேற்றுங்கள். இவ்வாறு நீங்கள் விளக்கேற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களது குடும்பத்தில் பல மாற்றங்களை உங்கள் கண்முன்னே காணலாம். நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் நிறைவேறும். வீட்டில் உள்ள சண்டை சச்சரவு அனைத்தும் குறையும். வீட்டில் அமைதி நிலவும் மற்றும் வீட்டின் செல்வத்தில் பல மாறுதல்கள் ஏற்படும். வீட்டில் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் காணாமல் போய்விடும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது. இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம். உங்கள் குலதெய்வம் பெயர் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே. இந்த மந்திரம் தான். இதில் வந்து குலதெய்வம் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட குலதெய்வம் பெயரை போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்கள் குலதெய்வம் பேர் மதுரை வீரன்னா ஓம் மதுரை வீரன் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே. இவ்வாறு 18 முறை சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயா.